நேசரின் சப்தம் என்னும் இந்த நிகழ்ச்சியை இயேசுவே வாசல் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு ஜெபத்தோடு வழங்குவதில் பேரானந்தம் கொள்கிறோம். திருமறையின் உபதேசங்களை திருமறையின் அடிப்படையில் உங்களுக்கு உபதேசிப்பதே இந்த ஊழியத்தின் தரிசனமாகும். திருமறையின் உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதற்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் பாவங்களையும் சாபங்களையும் இயேசு நீக்குவார், கண்ணீர்களை துடைப்பார், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஜெபத்தோடு கேளுங்கள். இதோ நம்முடைய சகோதரர். ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நேசரின் சத்தம் தொலைக்காட்சி ஊழியத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இம்மட்டிலுமாக நம்மை இந்த ஆண்டிலே கிருபையோடு பாதுகாப்பாக வழிநடத்தி வந்திருக்கிற தயவுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் எப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிக்கிறவர்களாக வாழ்கிற வேளையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தீர்க்கமாக நிறைவாக இந்த கடைசி காலங்களிலே நாம் பெற்று வாழ்வதற்கு முடியும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த நாளிலும் பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையிலே நமக்கு சில சத்தியங்களை கற்றுக் கொடுப்பார் என்று கிறிஸ்துவுக்குள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தேவ வசனத்திற்கு கீழ்ப்படுகிற வேளையிலே நிறைந்த ஆசீர்வாதங்களினால் உங்களை நிரப்பி வழிநடத்துவார் என்று சொல்லியும் நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறோம். கடந்த 8 மாதங்களையும் கிருபையாக கடந்து புதிய மாதத்திலே பிரவேசிப்பதற்கு இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த புதிய மாதத்திற்குள்ளே பிரவேசிக்கிற நமக்கு கர்த்தர் என்ன என்ன ஆலோசனைகளை கொடுக்கிறாரோ அந்த ஆலோசனைகளை நாம் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்கு பிரியமான சாட்சிகளாக வாழ்வதற்கு நாம் அர்ப்பணிப்போமே என்று சொன்னால் மெய்யாகவே மெய்யாகவே நாம் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய எழுப்புதல் நம்முடைய திருச்சபைகளிலே சத்தியத்தின் அடிப்படையிலே ஏற்படும் என்பதிலே சந்தேகம் கிடையவே கிடையாது. இந்த நாளிலும் நாம் கீழ்ப்படிதல் என்கிற பொருளின் கீழ் வேத வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். மாதத்தின் முதல் நாளாக இருக்கிறது இந்த நாளிலே நாம் அநேக இந்த மாதத்தின் வாக்கு தத்துவம் என்னவாக இருக்கும் என்று ஒரு எதிர்பார்ப்போடு ஒருவேளை இந்த இயேசு வாசல் ஊழியங்களின் சார்பாக அளிக்கப்படுகிற நேசரின் சத்தம் செய்தியையும் கேட்பதற்கு நீங்கள் ஆயத்தத்தோடு தொலைக்காட்சிக்கு முன்பதாக உட்கார்ந்திருக்கலாம். நல்லதுதான், கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் அதே வேளையிலே வாக்கு தத்துவம் என்கிற நிலையை தாண்டி புதிய மாதத்திற்குள்ளே பிரவேசித்திருக்கிற நமக்குள்ளே நம்மை ரட்சித்திருக்கிற நம்மை பரிசுத்த ஆவியினால் நிரப்பியிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்து அவருடைய எதிர்பார்ப்பிற்கு நான் உட்படுகிற வேளையிலே தேவனுடைய ஆசீர்வாதம் எத்தனையாக நமக்கு இருக்கும் என்பதை வேதத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். கீழ்ப்படிதல் என்பது கிறிஸ்தவ மார்க்கத்திலே மிக மிக முக்கியமான ஒரு கேரக்டர் ஆகும். ஆதியாகமத்திலேயே நாம் பார்ப்போமே என்று சொன்னால் ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து தேவாதி தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருந்தார், இந்த மரத்தின் கனியை நீங்கள் புசிக்கக்கூடாது, மற்ற எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவிக்கலாம் என்று சொல்லியிருந்தார். ஆனால் அந்த ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினாலேதான் உலகத்திலே பாவம் பிரவேசித்தது. அதனாலே நமக்குள்ளே நம்முடைய கையின் பிரயாசங்களிலே நம்முடைய தொழில் துறைகளிலே சாபம் பிரவேசித்தது என்று சொல்லி வேதம் நமக்கு தீர்க்கமாக சொல்கிறது. இதிலிருந்து நாம் எதை விளங்கிக் கொள்ள முடிகிறது?
கீழ்ப்படிதல் என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை நாம் திட்டவட்டமாக விளங்கிக் கொள்ள முடிகிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, பரிசுத்த வேதாகமத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தவர்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களை கர்த்தர் பயன்படுத்தின விதத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இழப்பையும் நாம் இந்த நாளிலே வேதவசனத்தின் அடிப்படையிலே தியானிக்க போகிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் ஏலி என்கிற ஆசாரியனுடைய நாட்களிலே ஏலியினுடைய பிள்ளைகள் தாறுமாறாக வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களிலே, பாவத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களிலே, நியாயப்பிரமாணத்திற்கு அப்பாற்பட்ட நிலையிலே ஒழுக்கக்கேடாக வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களிலே சாமுவேல் என்கிற பிள்ளையானோடு அந்த காரியத்தை திட்டமாக பேசுவதற்கு முற்பட்டார். சிறுவனாகிய சாமுவேலோடு ஆண்டவராகிய கர்த்தர் பேசின பொழுது சாமுவேலாலே நம்மோடு கூட பேசுவது தேவாதி தேவனாகிய கர்த்தர்தான் என்பதை விளங்கிக் கொள்ளவே முடியவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், அது மட்டிலும் அவனோடு கூட தேவன் பேசினது கிடையவே கிடையாது. அந்த அனுபவமே சாமுவேலுக்கு கிடையாது. அனுபவமே இல்லாத சாமுவேல் அந்த அனுபவத்திற்கு நேராக நடத்தப்பட்ட பொழுது அவனுக்கு தேவன் தன்னோடு கூட பேசுகிற காரியங்களை புரிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. ஆகையினாலே அவன் ஏலியினிடத்திலே, ஆசாரியனாகிய ஏலியினிடத்திலே ஓடி சென்று, நீங்கள் என்னை அழைத்தீர்களா என்று சொல்லி கேட்டுக்கொண்டே இருந்தான். இறுதியாக ஏலி, ஆசாரியனாகிய ஏலி அந்த சாமுவேலிடத்திலே சொன்னார், இனிமேலும் உனக்கு அப்படிப்பட்ட ஒரு அழைப்பின் சத்தம் கேட்கப்படுமே என்று சொன்னால், நீ கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லு என்று அவருக்கு மாறுத்தரமாக சொல்லக்கூடிய வார்த்தைகளை சாமுவேலுக்கு ஏலி கற்றுக் கொடுத்தார். அதே போல இறுதியாக ஆண்டவராகிய கர்த்தர் சாமுவேலிடத்திலே எப்பொழுதும் போல பேசுவதற்கு வந்தார். வாசித்து பாருங்கள், 1 சாமுவேல் 3:10. கர்த்தர் வந்து நின்று முன் போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று ஆண்டவருக்கு பதில் கொடுத்தார். அருமையான தேவனுடைய ஜனமே, எத்தனை பெரிய அனுபவம் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். ஒரு சாமுவேலோடு பேசின கர்த்தர் இந்த நாட்களிலும் நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆகையினாலே உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து பார்த்து கொண்டிருக்கிற உங்களோடு கூடவும் பேசுவார், பேசிக்கொண்டிருக்கிற என்னோடு கூடவும் பேசுவார் என்பதை நீங்கள் இந்த வேளையிலே விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதை விசுவாசிக்கிற வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட பேசுவார். ஒருவேளை இதை கேட்கிற நீங்கள் இப்பொழுது யோசிக்கலாம், அப்படி என்று சொன்னால் அநேக ஊழியர்கள் நான் ஆண்டவரோடு கூட தனி அறையிலே உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருந்த வேளையிலே இயேசு நான் இருந்த அறைக்கு வந்தார், என்னோடு கூட பேசினார் என்று சொல்வதையெல்லாம் அங்கீகரித்துக் கொள்ளலாம் அல்லவா என்று சிலர் யோசிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் சிலர், பரலோகத்திலே போய் இயேசு கிறிஸ்துவை பார்த்துவிட்டு வந்தோம், அவர் எங்களோடு கூட பேசினார் என்று சில ஊழியர்கள் சொல்கிறார்களே, அதையும் அங்கீகரித்துக் கொள்ளலாம் அல்லவா என்றும் சிலர் யோசிக்கலாம். இன்னும் சிலர்,
பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற வேளையிலே மேடையிலே இயேசு என் வலது பக்கத்தில் நின்று கொண்டு அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சில ஊழியர்கள் சொல்கிறார்களே, அதையும் ஏற்றுக்கொள்ளலாம் அல்லவா என்றும் நீங்கள் சிந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த அறிவு பெருத்த காலங்களிலே இப்படிப்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கிற கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் வேத வசனத்தை சரியாக ஆராய்ந்து வாசிக்காதபடியினாலே இப்படிப்பட்ட தடுமாற்றங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே கிறிஸ்தவத்திலே ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இது இறுதி காலங்களாக இருக்கிறபடியினாலே நாம் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு நான் முதலாவது ஒரு ஆலோசனையை கொடுக்கிறேன். அருமையான தேவனுடைய ஜனமே, அப்படி என்றால் சாமுவேலோடு பேசின கர்த்தர் என்னோடு எப்படி பேசுவார் என்று நீங்கள் யோசிப்பீர்களே என்று சொன்னால், ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகள் நிறைந்த ஒரு புஸ்தகம்தான் பரிசுத்த வேதாகமம் என்பது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், பரிசுத்த வேதாகமம் என்பது தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகள் அடங்கிய ஒரு புஸ்தகம். இந்த வேதாகமத்தை நீங்கள் வாசிக்கிற வேளையிலே தேவாதி தேவனாகிய கர்த்தரிடத்திலே என்ன காரியத்தை விண்ணப்பித்து எதிர்பார்த்து நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கிறீர்களோ, உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிற ஆண்டவர், உங்களுடைய விசுவாசத்தை அறிந்திருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேத வசனங்களின் மூலமாகத்தான் உங்களோடு கூட பேசுவார். இதுதான் சரியான ஒரு கிறிஸ்தவ அனுபவம் என்பதை நீங்கள் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது நிலையிலேதான் ஊழியர்களை கொண்டு, அதாவது வேத வசனங்களை புரிந்து கொள்ள முடியாத நிலையிலே தடுமாறி கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே ஊழியர்களை கொண்டு உங்களோடு கூட ஆண்டவர் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நான் ஆண்டவரை போய் பார்த்து பேசி வந்தேன், ஆண்டவர் என் அறையிலே வந்து பேசினார், மேடையிலே நின்று பேசி கொண்டிருக்கிறார் என்கிற காரியங்கள் எல்லாம் வேதவசனத்திற்கு அப்பாற்பட்ட உபதேசங்கள். இவைகளை குறித்து ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த சாமுவேல் தேவனுடைய வார்த்தையை கேட்டார், அதன்படி செயல்பட்டார், ஆண்டவராகிய கர்த்தர் இந்த சாமுவேலை ஆசீர்வதித்தார். ஆனால் அதே வேளையிலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்டும் அதற்கு கீழ்ப்படியாமல் அதற்கு மாறாக செயல்பட்ட ஒரு ஊழியக்காரர் மோசே. இந்த மோசையை குறித்து ஆண்டவராகிய கர்த்தர் பரிசுத்த வேதாகமத்தில் அருமையான சாட்சிகள் கொடுத்திருக்கிறார். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 12 அதிகாரத்திலே வாசித்து பார்ப்போமே என்று சொன்னால், கர்த்தர் அங்கே மோசையை குறித்து சொல்கிறார், பூமியில் உள்ள எல்லா ஜனங்களிலும் மோசே மிகவும் சாந்தமானவர் என்று சொல்கிறார். அதே அதிகாரத்திலே 7 வசனத்திலே சொல்கிறார், மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர் என்று சொல்லி ஒரு சாட்சி கொடுக்கிறார். இப்படிப்பட்ட சாட்சியை பெற்ற மோசே தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினாலே ஒரு பெரிய செல்வாக்கை இழந்து போய்விட்டார். கானானுக்குள் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து செல்லக்கூடிய செல்வாக்கை, கானானை பார்க்கக்கூடிய செல்வாக்கை இந்த மோசே இழந்துவிட்டார். காரணம் என்ன தெரியுமா? வாசித்து பாருங்கள், எண்ணாகமத்தின் புஸ்தகம் 20 அதிகாரம் 8 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் சீனாய் வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக தண்ணீர் இல்லை என்கிற சூழ்நிலையிலே முறுமுறுத்த பொழுது கர்த்தர் மோசையையும் ஆரோனையும் பார்த்து சொல்கிறார், கோலை எடுத்துக்கொண்டு ஜனங்கள் எல்லாரையும் அங்கே ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்னாலே கூட்டி வைத்து கொண்டு அந்த மலையை பார்த்து நீங்கள் பேசுங்கள், அங்கே இருந்து ஜனங்களுக்கு தேவையான தண்ணீரும் மிருக ஜீவன்களுக்கு தேவையான தண்ணீரும் கொடுக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். மோசேயும் ஆரோனும் ஜனங்களிடத்திலே வந்து சொல்லி
ஜனங்களை எல்லாம் அழைத்து கொண்டு ஜனங்களுக்கு முன்பதாக நின்று பேச வேண்டும். இதுதான் கர்த்தர் அந்த எண்ணாகமம் 20வது அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லி இருக்கிற காரியம். இதற்குத்தான் மோசேயும் ஆரோனும் கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் மோசேக்கு இஸ்ரவேல் ஜனங்களின் மேலே எரிச்சல் உண்டானபடியினாலே அவர்கள் எல்லாரையும் சபை முழுவதையும் கூட்டி வைத்து கொண்டு தேவன் சொன்னதற்கு மாறாக எரிச்சல் உள்ளவனாக அந்த கன்மலையை கோலினாலே ரெண்டு விசை மோசே அடித்து விட்டார். அதே எண்ணாகும் 20வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே அந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது, ரெண்டு விசை அடித்தார் தண்ணீர் புறப்பட்டு வந்தது. தேவன் சொன்னது என்ன? கன்மலையை பார்த்து நீ பேச வேண்டும் என்பதுதான். மோசே செய்தது என்ன? கன்மலையை ரெண்டு விசை எரிச்சலினாலே அடித்தார், தண்ணீர் வந்தது. அற்புதம் நடந்தது இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு மோசேயும் ஆரோனும் கீழ்ப்படியவில்லை. பிரியமான தேவனுடைய ஜனமே, நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நமக்காக மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நமக்காக பரலோகத்திலே ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்மோடு கூட எப்பொழுதும் வாசம் செய்யும்படியாய் அனுப்பி கொடுத்திருக்கிற தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி கொடுத்திருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் கீழ்ப்படிதல். நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு எவ்விதமாக கீழ்ப்படுகிறோம்? நீங்கள் ஊழியர்களாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, யாராயிருந்தாலும் தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். இந்த கடைசி நாட்களிலே நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு எவ்விதமாக கீழ்ப்படுகிறீர்கள்? எத்தனையோ ஊழியர்களை கொண்டு ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாட்களிலே தவறுதலாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிற உங்களது ஊழியத்தை குறித்து வெளிப்படையாக கர்த்தர் எச்சரித்தும் இன்னும் அதற்கு கீழ்ப்படியாமல் உங்களுடைய சொந்த உத்தியின்படியே ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கு கேட்கிறார், கீழ்ப்படிவதற்கு உன்னை நீ அர்ப்பணி என்று சொல்லி கேட்கிறார். எத்தனையோ பேர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறாத இந்த காலகட்டத்திலே பல ஊழியர்கள் அந்த தீர்க்க தரிசனங்கள் தீர்க்க தரிசனங்கள் அல்ல என்று திட்டவட்டமாக விசுவாசிகளுக்கு சொல்லி அவர்களை நேர்வழிப்படுத்த முயற்சிக்கிற வேளையிலும் கூட அப்படிப்பட்ட தவறுதலான ஊழியத்தை செய்கிற ஊழியர்கள் இன்னும் அதே தீர்க்க தரிசனங்களை சொல்லி மனிதர்களை வஞ்சித்துக் கொண்டிருப்பதை நாம் இந்த நாட்களிலே பார்க்கிறோம். கர்த்தர் மோசேயினிடத்திலே எதிர்பார்த்த கீழ்ப்படிதலை உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நீங்கள் கீழ்ப்படியாமல் போனால் எனக்கு என்ன நடந்துவிடும் என்று சொல்லி நீங்கள் யோசித்தீர்களே என்று சொன்னால், அதே எண்ணாகும் 20வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நீயும் ஆரோனும் இந்த ஜனங்களை, இந்த சபையின் மக்களை அந்த கானான் தேசத்திற்குள்ளே அழைத்து கொண்டு போக மாட்டீர்கள் என்று திட்டவட்டமாக சொல்லிவிடுகிறார். அதே போல உபாகமம் 3வது அதிகாரம் 27வது வசனத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் மோசேயை ஒரு குன்றின் மேல் கொண்டு போய் நிறுத்தி வைத்துக் கொண்டு கானான் தேசத்தை நான்கு திசைகளிலும் நிற்பார், இதை நீ பார்ப்பாய், ஆனால் நீ இந்த கானான் தேசத்திற்குள்ளே பிரவேசிக்க மாட்டாய், காரணம் நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொல்லி கர்த்தர் மோசேயோடு கூட பேசுகிறார். அதே போல உபாகமம் 34வது அதிகாரத்திலே 5வது வசனத்திலே நாம் வாசிப்போமே என்று சொன்னார், மோவாப் தேசத்திலே கானானுக்குள் பிரவேசிக்காமலேயே கானானை பார்த்த நிலையிலேயே மோசே மரித்து போனார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, கீழ்ப்படியாமல் நாம் இன்னும் கிறிஸ்தவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்போமே என்று சொன்னால் நிச்சயமாக நாம் ஒரு பெரிய இழப்பை இழக்க வேண்டியது இருக்கும் என்பதை ஊழியர்களானாலும் சரி, விசுவாசிகளானாலும் சரி தீர்க்கமாக விளங்கிக் கொள்ளுங்கள்.
இறுதி காலங்களாய் இருக்கிறபடியினால் ஆண்டவராகிய கர்த்தர் இப்படிப்பட்ட எச்சரிப்பின் வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். மனம் திரும்புங்கள். சாமுவேல் கீழ்ப்படிந்தார், ஆசீர்வதிக்கப்பட்டார். மோசே சாட்சி பெற்றவராயிருந்தும் கீழ்ப்படியவில்லை, கானானுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. அதே வேளையிலே பிலிப்பு என்கிற ஒரு அப்போஸ்தலரை பார்க்கிறோம். அவரை பார்த்து தேவன் சொன்னார், நீ தெற்கு பக்கமாக எருசலேமிலிருந்து போகிற அந்த சாலையிலே, பாலைவன சாலையிலே நீ கடந்து போ என்று சொல்லி சொல்லுகிறார். வாசித்து பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 8:26. அந்த பிலிப்பு உடனே தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அந்த காசா பட்டணத்திற்கு போகிற அந்த பாலைவன பாதையிலே தெற்கு பக்கமாக புறப்பட்டு செல்கிறார். அங்கே எத்தியோப்பிய ராஜஸ்திரியாகிய காந்தேயனுடைய மந்திரியும் அவளுடைய பொக்கிசத்தாரியுமான ஒருவன் வேதாகமத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறான். அதே அப்போஸ்தலர் 8:29 வாசித்து பாருங்கள். கர்த்தர் சொல்கிறார், நீ அவனோடு கூட அந்த ரதத்திலே போய் சேர்ந்து கொள் என்று சொல்கிறார். உடனே பிலிப்பு தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அந்த மனிதனோடு அந்த ரதத்திலே போய் சேர்ந்து கொள்கிறான். அந்த மனிதன் வேதாகமத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறான். பிலிப்பு அந்த மனிதனிடத்திலே கேட்கிறான், நீ வாசிப்பது உனக்கு விளங்குகிறதா என்று சொல்லி அவன் சொல்கிறான். நீ சொல்லவில்லை என்று சொன்னால் எனக்கு அது எப்படி புரியும் என்று சொல்லி கேட்கிறான். அருமையான தேவனுடைய ஜனமே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். உங்களோடு கூட வாழ்கிறவர்களுக்கு, உங்கள் குடும்பத்தில் வாழ்கிறவர்களுக்கு, உங்கள் சபையில் வாழ்கிறவர்களுக்கு, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லவில்லை என்று சொன்னால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து புரிந்து கொள்ள முடியவே முடியாது, விளங்கிக் கொள்ள முடியவே முடியாது. சூழ்நிலைகள் ஒருவேளை இந்த நாட்களிலே வித்தியாசமானவைகளாக இருந்தாலும் பிலிப்புவை பயன்படுத்தின ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்த விரும்புகிறார். நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து கேள்விப்படாதவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டியது கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற பொறுப்பாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு கீழ்ப்படிவீர்களே என்று சொன்னால் பிலிப்புவை பயன்படுத்தின ஆண்டவர் உங்களையும் இந்த நாட்களிலே பயன்படுத்துவதற்கு சித்தமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். பிலிப்பு தேவன் சொன்ன எல்லா வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிந்தார். அந்த காந்தாகிய ராஜஸ்திரியினுடைய மந்திரிக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்கமாக திட்டமாக அவர் வாசித்த ஏசாயா 53:1 விளக்கமாக கூறினார். அந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு அவர் பிலிப்புவினிடத்திலே கேட்கிறார். அதே அப்போஸ்தலர் 8:36 வாசித்து பாருங்கள். தண்ணீர் இருக்கிறது, ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளலாமா என்று சொல்லி கேட்கிறார். அப்பொழுது பிலிப்பு சொல்கிறார், 37 வாசித்து பாருங்கள், நீ விசுவாசித்தால் தடையில்லை என்று சொல்கிறார். விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவர் விசுவாச அறிக்கையை சொன்ன உடனே பிலிப்பு அந்த காந்தேய மந்திரியின் ராஜஸ்திரியினுடைய மந்திரிக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத மோசே கானானுக்குள் பிரவேசிக்கிற கார் ஆசீர்வாதத்தை இழந்து போனார். சாதாரண ஒரு பிலிப்பு, தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஒரு பிலிப்பு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே புறஜாதியானாக இருந்த ஒரு மனிதனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்தினார். அருமையான தேவஜனமே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, படித்தவர்களோ படிக்காதவர்களோ, நீங்கள் செல்வந்தர்களோ சாதாரண மக்களோ, யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். கேள்விப்படாத ஜனங்கள் உன்னோடு கூட வாழ்கிறார்கள். அவர்களுக்கு என்னை குறித்து நீ வாய்ப்பு கிடைக்கிற வேளைகளில் எல்லாம் சொல்லு, உனக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை எல்லாம் நீ பயன்படுத்து. அப்பொழுது அநேக ஆத்துமாக்களை நான் என் மந்தையிலே சேர்த்து கொள்வேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார். யோவான் 10:10 இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இந்த மந்தைக்கு வெளியே
அநேக ஆடுகள் எனக்கு இருக்கிறது என்று ஒரு தாக்கத்தோடு ஆதங்கத்தோடு ஆண்டவரே இயேசு சொல்கிறார். இன்றைக்கு உன்னையும் பார்த்து சொல்கிறார். பிலிப்புவை பார்த்து சொன்ன ஆண்டவரே இயேசு இன்றைக்கு உன்னையும் பார்த்து சொல்கிறார். இந்த மந்தைக்கு வெளியே ரட்சிக்கப்படாத ஜனங்கள் உன் பட்டணத்திலே, உன் கிராமத்திலே, உன் மாநிலத்திலே, உன் தேசத்திலே ஏராளமான பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த பிலிப்புவை போல நீ என்னை குறித்து சொல்லுவதற்கு ஆயத்தமா என்று சொல்லி உன்னை பார்த்து கேட்கிறார். சொல்லுவதற்கு பிலிப்புவை போல நீ புறப்பட்டு போ என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து சொல்கிறார். கீழ்ப்படிந்தால் வலைகள் கிழியத்தக்கதாக மீன்களை ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு முழுக்க முழுக்க கீழ்ப்படிவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அநேக ஆத்துமாக்களை இந்த நெருக்கமான சூழ்நிலையிலே, இந்த இடுக்கமான சூழ்நிலையிலே, இந்த கஷ்டமான சூழ்நிலையிலே அவருக்கென்று சொந்தமாக்கி கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து செயல்படுவதற்கு அர்ப்பணிப்போமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த வேளையில் உம்முடைய வார்த்தைகளை கேட்டால் எல்லா ஜனங்களையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை குறித்து கவலைப்பட்டு யார் யார் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நான் இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பேன் என்று சொல்லி தீர்மானித்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பும், பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணும், வரங்களினால் அவர்களை நிரப்பும், வரங்களை பயன்படுத்தி கிறிஸ்து இயேசுவுக்கென்று ஆயிரம் ஆயிரமான ஆத்துமாக்களை அவர்கள் சொந்தமாக்குவதற்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். கீழ்ப்படுகிற ஒவ்வொருவரையும் சம்பூர்ணமாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீரே உம்முடைய நாமத்தை இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே நிறைவேற்றி ஆத்துமாக்களை உமக்கு சொந்தமாக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என்ற ஆத்ம நேசர் இயேசுவே, அவபாரத்தோடு நிற்கின்றே. இன்பமானாலும் துன்பமானாலும் உந்தன் சிலுவை சுமந்து செல்வேனோ. இன்பமானாலும் துன்பமானாலும் உந்தன் சிலுவை என் அந்தரங்க ஜீவியம், கரை படிந்த சாவின் ஓவியம். என் அந்தரங்க ஜீவியம், கரை படிந்த சாவின் ஓவியம். என் சாவின் பின் புதையுண்டோனாய் உம்மை காணா நீசனாவேனோ. என் ஆவியும் உம்மை சேராமல் எங்கே அலைந்து திரியுமோ தேவா, எங்கே அலைந்து. உம் ராஜரீக நாளினில் பரிசுத்தவான்கள் நடுவில், உம் ராஜரீக நாளினில் பரிசுத்தவான்கள் நடுவில், உம்மை காண நான் தூரம் நிற்பேனோ. என்னை ஏற்றுக்கொள்ளேன் என்னீரோ. யாதும் மற்றோ நாய் முன்னாளின் பாவத்தை நினைத்து அழுது தவிப்பேனோ தேவா, நினைத்து அழுது. எந்த ஆத்மநேசர் இயேசுவே, பாவபாரத்தோடு நிற்கின்றேன். இன்பமானாலும் துன்பமானாலும் உந்தன் சிலுவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம்.
எங்கள் முகவரி இயேசுவே வாசல் ஊழியங்கள், தபால் சந்தி காலனி, 13வது தெரு மேற்கு, தூத்துக்குடி, 628-0008. கைபேசி எண் 944-23-23-665.